பன்னெண்டு ஜோடி வந்து பன்னெண்டு வந்து சொல்றாங்க. இது வந்து என்ன சந்தைன்னு கேட்டிங்களா, காரிமங்கலம் ஆட்டு சந்தை. வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். அப்படியே வந்து எந்த மாதிரிங்களாம் வந்து ஆடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு வந்தால் மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். சரி ஓகே, அப்படியே வந்து சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். பத்தொன்பது நீங்க சேலம், உங்க பேர் கிருஷ்ணா? என்ன ஆட்டு வியாபாரிங்களா? என்ன வார வாரம் வரீங்களா? சரி சரி, எத்தனை கொண்டு வந்தீங்க? வாங்க சின்ன சின்ன குட்டிங்களா வந்து இருக்கு. ரெண்டு போட்டு மேடம், ஒரே ஜோடி பேர் வேணா? இப்போ எவ்வளோ கொடுத்தா பாத்தியில பார்த்தாலும் ஜேட் பிடிச்சில்ல, பிடிச்சி பிடிச்சி போப்போம். உங்களுக்கு அனுப்புறதுக்காக தானே பிடிச்சி போன ரெண்டு குட்டி அளத்தாலே அதிகமாக ஒரு மூணே மாதிரி இருக்கலாம். இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து குட்டிங்க வந்து இருக்குது. வர மாதிரி இருந்தால் வரலாம் தாராளமாக. நிறைய குட்டிங்க வந்து சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது பாருங்க, கிடா குட்டி, பொட்டை குட்டி, இந்த மாதிரி. ரெண்டுமே வந்து 15 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிடா குட்டி, போடி குட்டி தான் ஒவ்வொன்று 7.5 அந்த ரேஞ்ச் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குட்டிங்க. அவ்வளோ ரேட் வந்து போதுன்னு தெரியல நமக்கு. நம்ம வந்து ஆட்டு சந்தைக்கு வந்து அவ்வளோ வந்து வரமாட்டோம். இதுமே வந்து பிக்ஸ ரேட் எல்லாம் கிடையாது எந்த சந்தைகளும். ஸோ பேசுனா வந்து ஒரு 1000-2000 வந்து கம்மி பண்ணலாம். ஜோடி வந்து 14, 15, 12 இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு குட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு மேலே தான் வந்து போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது. அதே ரொம்ப சின்ன குட்டியும் வந்து இருக்குது, பால் குடிக்கிற குட்டிங்களும் வந்து நிறைய 10-15 ஆகிற மாதிரி குட்டிங்க. சொல்லுங்க.
பிறகுட்டியா பொட்டக்குடி கடை ஒன்று பொட்டக்குட்டி தான் ரெண்டு ரெண்டரை ரெண்டாயிரத்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து குட்டிங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மூணு, பொட்டக்குட்டினா ரெண்டு ரெண்டரை போகுது நினைக்கிறேன். ஸோ கிடா குட்டிங்கன்னா மூணு மூன்றரை அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியான வந்து விறுவிறுப்பா போகுது குட்டிங்க பொறுத்த வரைக்கும் வியாபாரம். சொல்றேன் அந்த விறுவிறுப்பா வந்து போயிட்டு இருக்கு குட்டிங்க. எல்லாம் வந்து 3000 4000 இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கிடா குட்டினா ஒரு 4000 5000 வந்து போகுது. கொஞ்சம் மீடியமாக தலை சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது. ரெண்டு குட்டி ஆடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சேல்ஸுக்கு. பொட்டக்குட்டியா கிடா குட்டியா? பொட்டக்குட்டியா. என்ன ரேட்னா குட்டி ஆடு? 13 ரெண்டு குட்டி ஒரு ஆடு. இந்த காரியமங்கலம் சந்தையும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டு சந்தை தான். இந்த சந்தையில் வந்து மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க வாரம் வாரம் வந்து நம்ம மாட்டு வீடியோஸ் வந்து போட்டு விடுவோம். இந்த வீடியோ இந்த சந்தையில் நான் வந்து ஆட்டு சந்தைக்கு தான் வந்து வரமாட்டோம், ஏன்னா வந்து அதை எடுத்துட முடியாமல் நமக்கு வந்து டைம் வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து கிளம்பிடுவோம். ஸோ இந்த வாரம் வந்தோம், சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இதுக்கு முன்னாடி வந்து 2-3 வாரம் முன்னாடி வந்து போட்டிருப்பேன் வீடியோஸ் இந்த சந்தையில். வளர்ப்பாடுங்க வெட்டாடுங்க வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. வளர்ப்பு குட்டிங்க எக்கச்சக்கமாக வந்து இருக்குது, நல்லா வந்து விறுவிறுப்பாக வந்து வியாபாரம் வந்து போகுது. ஸோ ரேட்டுங்க தான் கொஞ்சம் இதாக வந்து போயிட்டு இருக்கு, அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எவ்வளோக்கு அது வந்து கரெக்டான ரேட் என்னன்னு தெரியல. நம்ம வந்து சந்தைக்கு வந்து அதிகமாக வரமாட்டோம் ஆட்டு சந்தைக்கு. ஸோ சரியான சைஸாக இருக்குது கிட்டா, ஒரு கொம்பே சரியான சைஸாக வந்திருக்கு. நல்லா நல்லா வெயிட் வரும் கிட்டா மட்டும். ஸோ எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள், என்ன விட ஹைட்டாக இருக்குது கிட்டா.
இப்போ நின்றுட்டு இருக்கு கிட்ட, என்ன விட ஹைட்டாக இருக்கு. முப்பத்தி ஒன்னு சொல்றாங்க, சரியான கிட்ட. பாருங்க நம்மள விட ஐட்டம் வந்து இருக்கு நின்னுச்சனா. பதினாலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதோட வந்து வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம். ஸோ டைம் ஆகுது, நாமளும் வந்து அப்படியே வந்து கிளம்பணும். ஏன்னா மாட்டு சந்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டு சந்தைக்கு வந்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம். ஏன்னா வளர்ப்பு குட்டிங்க வந்து நல்லா வந்து சேல்ஸ் வந்து ஆகுது. அதே வந்து வெட்டாடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது சந்தையில், பெரிய பெரிய கிடாங்க. ஸோ செனாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட்டான ஒரு சந்தை தான் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் சந்தை. வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும். ஸோ வர்றதுன்னா வாங்க. ஸோ ரேட்டு தான் நம்ம வந்து அதிகமாக வந்து கேட்டு இருக்க மாட்டோம், ஏன்னா அவ்வளோதான் சந்தை முடிய போகிற டைமு. ஸோ நல்லா வந்து வெயில் வந்துடுச்சு. பன்னெண்டரைக்கு வந்து கேட்டு இருக்காங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கு, நான் வந்து டைம் ஆகிடுச்சுன்னு அதனால் வந்து அப்படியே வந்து கிளம்புறோம். பெஸ்ட்டான ஒரு சந்தை தான், கண்டிப்பாக வந்து நேரில் வந்து வாங்க, முன்ன பின்னா வந்து பேசி வந்து வாங்கிட்டு போகலாம். இது வந்து வளப்பாடு தான், நல்லாயிருக்கு. என்ன சனையா நான் தெரியல, நான் வாங்கிச்சேனா என்ன சனையாண்ணா? சனம் இல்லை. என்ன ரேட்டுண்ணா வாங்கினீங்க? 11 கேட்டிங்க. என்ன வளர்ப்புக்கண்ணா? வெட்டுக்கா? வெட்டுக்கு தான். ஆ சரி சரி. சரி ஓகே, இதோட வந்து வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம்.